நம்முடைய பாவங்களுக்கு பாவங்களுக்கான கிரயத்தையும் அந்த ஆட்டையும் அவரே ரெடி பண்ணாராம். ஏன் சார் நீங்க ரெடி பண்றீங்க? குடும்பத்தின் பாவ கரையத்திற்கு அந்த குடும்பத்துல அப்பா நான் ரெடி பண்றாரு. நான் உனக்கு அப்பாவா இருக்கிறனால, இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கிறனால, உங்களுக்கான பாவ நிவர்த்திக்கான அந்த ஆட்டுக்குட்டியை நானே தயார் பண்ணேன். இவரை கொண்டு, சிறந்தவர்களை கொண்டுள்ள பிள்ளைகளை கொண்டு, ஆமென், சகலத்தையும் உண்டாக்கினார். அடுத்து வாசிமா, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். நீங்க யாருனா அவருடைய மகிமையின் பிரகாசம். அடுத்து அவருடைய தன்மையின் சொரூபமாய், அவருடைய தன்மையின் சொரூபம். யூ ஆர் தி விசிபிள் பர்சன், விசிபிள் பர்சன் ஆஃப் ஹிஸ் இன்விசிபிள் பர்சனாலிட்டி கேரக்டர்ஸ். அதனுடைய வந்து அதனுடைய என்ன சொல்ல வந்து அதன் உருவம், அந்த எக்ஸாக்ட் என்ன போட்டிருக்கு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட்ஸ் இன்விசிபிள் குவாலிட்டிஸ். அச்சா, ஐ எம் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கம்பெனி அப்படின்னு போய் நிற்கிறீங்க பாருங்க. ஆமாம், அப்படி அப்போ சூவம் போது மாற்றிட்டு வாப்பான்ற லெவலில் போய் நிற்கக்கூடாது. ஆமாம், நான் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த கம்பெனி அவருடைய அவருடைய ஃபிகர் அப்படியே உலகத்துக்கு காட்டினாராம். ஒருத்தனு கூட வியாதியை கொடுக்கல. அதான் சொல்ல வந்தார், நான் பிதாவை பிதாவோட ரெப்ரசன்டேஷன், நான் யாருக்காச்சும் வியாதி கொடுத்தேனா? இல்லை சார், உன்னை கற்றுக் கொடுக்கணும்னா வியாதி கொடுப்பேன். கற்றுக் கொடுக்கணும்னா உனக்கு வியாதியை கொடுத்து நான் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு மரத்துக்கு வியாதியை கொடுத்து கற்றுக் கொடுப்பேன், ஒரு பண்ணிக்கு வியாதியை கொடுத்து கற்றுக் கொடுப்பேன், ஆனால் உனக்கு நான் வியாதியை கொடுத்து கற்றுக் கொடுக்க மாட்டேன். பைபிள் எதிர்மறையான ரெண்டு மூணு காரியங்களை இயேசு செய்தார். ஒன்று, பன்றிகளுக்குள்ள அந்த அசுத்தாவிலே அனுமதித்தார். ஒரு ஒரு மரத்தை அவர் சபித்தார். உனக்கு ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு தவளை வேணாலும் அறுத்து உனக்கு கத்துக் கொடுப்பேன். ஒழிய ஒன்னு உட்கார வச்சு அறுத்து பாத்துக்காப்பா, கிட்னி இதுதான், இதுதான் லிவர், என்ன சார் இப்படி பண்ணிவிட்டீங்க? இல்லப்பா, கத்துக் கொடுக்குறேன்பா. கத்துக் கொடு, தவளை அறுத்து கத்துக் கொடு, வேற ஏதாச்சும் அறுத்து கத்துக் கொடு. மரத்தை சபிச்சு கத்துக் கொடுக்குற பத்தியாப்பா, பட்டு போச்சு பத்தியா? இதை இப்படி பண்ணாம பேதுரை பார்த்து நீ நாயா போ அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பேதுரு கேங் கேங்கன்னு குறைச்சி பத்தியாப்பா, எவ்வளவு பவர்ஃபுல்லான நாக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ எத்தனை பேருக்கு, 11 பேர் அப்படியே மெதுவா வாங்க அப்படின்னா அவசரமாக வேலை இருக்கு, அப்படியாகி போயிருக்கோம். ஆனால் தேவன் பாருங்க, எதையும் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுக்கவில்லை. என்னைக்கு நான் பிதாவை கண்டான், அவர் வாழ்ந்த நாட்கள் பிதாவோட ரெப்ரசன்டேஷனாக இருந்தார். வாசிங்க, அடுத்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. பயங்கரமான வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. நம்முடைய பாவங்களுக்கு பாவங்களுக்கான கிரயத்தையும் அந்த ஆட்டையும் அவரே ரெடி பண்ணாராம். ஏன் சார் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? குடும்பத்தின் பாவ கிரயத்திற்கு அந்த குடும்பத்தில் அப்பா நான் ரெடி பண்ணுறாரு. நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறனால, இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கிறனால, உங்களுக்கான பாவ நிவர்த்திக்கான அந்த ஆட்டுக்குட்டியை நானே தயார் பண்ணேன். எப்பேற்பட்ட தேவன். 5 வசனத்தை வாசியுங்கள், முடிப்போமா? 5, எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன். அங்க வருது பாருங்க, சீட், நீர் என்னுடைய குமாரன். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று. நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்று. அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா, சொல்லுங்க, யாருக்காவது சொல்லுங்க, எப்போதாவது சொன்னதுண்டா? கையத்தட்டு எப்படி எழுதுறோம் எல்லாம் பாருங்க சார், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தூதர்கள் துதிக்கிறாயனா? 2-6 சிறகுகள் அவங்களுக்கு இருக்கான். 2 சிறகுகளை கால்களை மூடுகிறார்கள், 2 சிறகுகளில் வந்து முகத்தை மூடுகிறார்கள், 2 சிறகுகளை பறக்கிறார்கள். பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு எத்தனை வருஷம், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தேவன் அமர்ந்திருக்கிறார். இத்தனை வருஷமா நீங்க நின்று தூச்சுக்கிட்டே இருக்கீங்கப்பா, கால்கள் வலிக்கும். வந்திய வலது பாரசத்தில் அமருங்கள் என்று யாருக்காவது எப்போதாவது அவர் சொன்னதுண்டா? ஆனால் நம்மை பார்த்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். காரணம், நான் அவருடைய வித்தா இருக்கிறேன். அங்கே நில்லு, அதை விட்டுட்டு 12 உபவாசம், 13 சுத்திகரிப்புன்னு உள்ள வந்துட்டு இருக்கிறவனை கொண்டுகிட்டு இருக்காத. இயேசுன்றத உன்னை என்ன செய்யட்டும், கழுவட்டும். உன்னை சுய அந்த சுயரூபம்ன்றது வித்து அது வெளியே வரட்டும் இயேசு நாமத்தில். ஆமேன், ஆமேன். ஓ ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அன்னிவாசம் பேசணும் போல இருந்துச்சு, பேசினேன், பேசிக்கிறேன் கர்த்தர். ஆமாம், தண்ணி குடிக்கணும் போல இருக்கு,
தண்ணி குடிச்சுக்க, அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்லலை. ஆமாம், 8 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு குடிச்சுக்கிட்டிருந்தீங்கன்னா கிட்னி காலி ஆயிடும். உனக்கு தவிக்க தவிக்க தான் தண்ணி குடிக்கணும், ரொம்ப முக்கியமானது. தப்பு தப்பாக நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என் அன்புக்குரியவர்களே. எல்லாமே அந்த சீடு செஞ்சு நீங்கள் பண்ணலாம் ஜெபம் பண்ணலாம். 3 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் அந்த வித்து செய்கிற வேலையாக அது இருக்க வேண்டும். பசி, ஆமாம், அன்பு, கருணை, செக்ஸு, எல்லாமே எல்லாமே வந்து இட்ஸ் வந்து சீடு, கெமிக்கல் ரியாக்ஷன், ஜஸ்ட் லைக் ஹோலினஸ், எல்லாமே அது தானாக நடக்கு நமக்குள்ள. கர்த்தர் நல்லவர். போன வட்டம் கேரக்டர் பார்த்தோம், சீட் அண்ட் கேரக்டர்ஸ், இதோட சீட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். இட் பைபாஸ் த லா. ஆமாம், அதான் சொன்னேன்ல, ஒரு அமெரிக்கன் சிட்டிசனாக நீங்கள் மாறுறதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் சிட்டிசன் ஆக முடியும். ஆனால் நீங்கள் ஒரு அமெரிக்கனுக்கு பிள்ளையாய் பிறக்கும்தால் இந்த எல்லா ப்ராசஸையும் பைபாஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே ஏறக்குறைய 300-400 பிரமாணங்கள் இருக்குது. ஆமாம், நீங்கள் கொய்யாப்பழத்தை வெட்டும்போது கொய்யாப்பழத்தில் புழு இருந்து அதை நீ சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் திட்டுப்பட்டீர்கள். இந்த மாதிரிலாம் இருக்குது, பழத்தில் புழு இருந்து அதை சாப்பிட்டீங்கனாலே திட்டுப்பட்டீங்க, ஒரு நாள் உங்களுக்கு ப்ரெசன்ஸே இருக்காது. அதாவது பாளையத்துக்கு புறம் போனால் ப்ரெசன்ஸ் கிடையாது. இப்பேற்பட்ட இடத்துலேருந்து தேவனங்களை நம்ம விடுவிச்சு பைபாஸ் பண்ணி பிள்ளையை பிறந்தாலும் நீதிமன்ற ஆகிட்டோம். நான் மிகுந்த திரவியத்தினால் இதை சம்பாதித்தேன். நீங்கள் சொல்லணும், நான் அந்த சாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன். என்ன சொல்லுங்கள், பிறந்தேன்.